पेज नंबर 3 मंत्र 2 श्रोत्रस्य श्रोत्रम् मनसो मनो यद् वाचोह वाचम् सौ प्राणस्य प्राणः चक्षुश्चक्षुर इति मुच्यदीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति இந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்ட கேள்விக்கு இந்த டீச்சர் வந்து ஒரே மந்திரத்திலேயே ஆக்சுவலியே வந்து ஆன்சரை சொல்லி முடிச்சிடறார். நச்சுன்னு பதில் சொல்லுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஆன்சர்லயே ஆக்சுவலி ஆன்சர் பண்ணிடுறார். அப்ப பாக்கி மந்திரம்லாம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த மந்திரத்துடைய எக்ஸ்பான்ஷன், இந்த மந்திரத்துக்கு ஒரு கமெண்ட்ரி மாதிரி பாக்கி மந்திரம் எல்லாம் இதுல அமைஞ்சிருக்கு. அதனால இந்த மந்திரம் வந்து என்ன சொல்லலாம், சங்கேப உத்தரம் அப்படின்னு சொல்லலாம், எசன்ஸ் ஆன்சர் அப்படின்னு இந்த மந்திரத்தை நாம சொல்லலாம். அண்ட் இந்த மந்திரம் வந்து ஆஸ் யூஷுவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம் ஆஃப் திஸ் உபனிஷத். இது என்ன பண்றது அப்படின்னா, ஆத்மாவை பத்தி டிஃபைன் பண்ற ஒரு மந்திரமா இருக்கு. அப்புறம் இது ஆத்ம ஞானத்தை பத்தியும் பேசுறது, அப்புறம் இது ஆத்ம ஞான பலத்தை பத்தியும் பேசுறது. அப்ப மூணு டாபிக்கும் வந்து ஒரே மந்திரத்திலே வந்து ஆக்சுவலி கவர் ஆகிறது. ஆத்மஸ்வரூபம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஞான பலம், ஸ்வரூபம் ஞானம் பலம். இதோட ஆக்சுவலி பார்த்தோம்னா கேனோ உபனிஷத் வந்து ஓவர், பட் பாக்கி மந்திரம் எல்லாம் இதனுடைய எக்ஸ்பான்ஷனா இருக்க போறது. சோ இந்த ஆன்சருடைய எசன்ஸ் என்ன, நம்ம எல்லாராலையுமே ஈஸியா கெஸ் பண்ண முடியும் இல்லையா, அது வந்து என்ன பிரின்சிபல் அப்படின்னா, இந்த பாடியை என்லிவன் பண்ற பிரின்சிபல் வந்து கண்டிப்பா மெட்டீரியல் பிரின்சிபலா இருக்க முடியாது இல்லையா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, மெட்டீரியல் பிரின்சிபல்னா ஃபைவ் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால அதுவும் வந்து அச்சேதனம் ஆயிடும். அப்போ ஒரு அச்சேதன பிரின்சிபல்னால அச்சேதனத்தை சேத்தனமா ஆக்க முடியாது. அப்ப அது வந்து நான் மெட்டீரியலா இருந்ததுன்னா அப்ப அதனுடைய ஃபீச்சர்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும், கண்டிப்பா வந்து அச்சேதனத்தோட ஃபீச்சர்ஸுக்கு டயகனலி ஆப்போசிட் ஃபீச்சர்ஸா தான் வந்து இந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபலோட ஃபீச்சர்ஸ் இருக்கணும் இல்லையா. அப்ப தேவஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இந்த தேவஹாக்கு அச்சேதனத்துக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் போட்டோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா இருந்தாகணும். சோ அச்சேதனத்துல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், திருஷ்யத்துவம் அப்படின்னு பார்த்தோம், அதாவது அது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நான் மெட்டீரியல் பிரின்சிபல் ஆப்ஜெக்டா கண்டிப்பா இருக்க முடியாது, அதனால அதை வந்து தேடாத அப்படின்னு உபநிஷத் சொல்றது. அது ஒரு நாளைக்கும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, அது ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எதை தேட முடியும் நம்மளால, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாதான் அதை வந்து தேடி போக முடியும், அதுல இருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாதான் அதை வந்து என்னால தேடி போக முடியும். பட் இது ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அப்பனா இது என்னது, சப்ஜெக்ட். அப்போ இந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபல் வந்து சப்ஜெக்ட், அது எல்லா ஆப்ஜெக்டோட கான்சியஸ்னஸ்ஸா இந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபல் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம் சமஸ்கிருதத்துல, அத்ருஷ்யம். அப்ப சப்ஜெக்ட்னா அது வந்து கண்டிப்பா இனர்ட்டா இருக்க முடியாது, அது டெஃபினட்டா கான்சியஸ்னஸ்ஸா தான் இருக்கணும். செகண்ட் ஃபீச்சர் வந்து என்ன பார்த்தோம், பௌதிகத்துவம், மெட்டீரியல் பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா கான்சியஸ்னஸ் வந்து என்னது, நான் மெட்டீரியல், அது வந்து மேட்டர் கிடையாது, மேட்டர் பிரின்சிபல் கிடையாது. அப்ப அது எனர்ஜியா, சில பேர் வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னா எனர்ஜி சக்தி அப்படிலாம் நினைச்சிருக்கா இல்லையா. அப்போ கான்சியஸ்னஸ்னா எனர்ஜியும் கிடையாது மேட்டரும் கிடையாது. ஏன் எனர்ஜி கிடையாது, எனர்ஜியும் வந்து மேட்டரோட இன்னொரு ஃபார்ம், மேட்டருக்கு இன்னொரு ஒரு ரூபம் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதனால கான்சியஸ்னஸ் வந்து மேட்டரும் கிடையாது எனர்ஜியும் கிடையாது, ஏன்னா இந்த மேட்டரும் எனர்ஜியும் தான் வந்து இன்டர் கன்வெர்டபிள், மாறி மாறி வந்து அதுவே மாறின் இருக்கும், அதனால அது மெட்டீரியல் பிரின்சிபல் கிடையாது. அப்படின்னா அது என்ன சொல்லணும்,
அபௌதிகத்வம். மூணாவது ஃபீச்சர் அட்ரிபியூட்ஸ் இல்லையா, சகுணத்துவம். சகுணத்துவம்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபல் எப்படிப்பட்டதா இருக்கணும், அசப்த அஸ்பர்ஷ அரூப அரச அகந்த. இப்ப இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டியும் வந்து அதுக்கு கிடையாது, அதனால ஆத்மா நிர்குணம். சகுணத்துவம் இதுக்கு வந்து ஆப்போசிட், நிர்குணம். ஃபோர்த் ஃபீச்சர் என்னது, சவிகாரத்துவம், சேஞ்சிங். இப்ப மேட்டரும் எனர்ஜியும் வந்து எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகின்றே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப கான்சியஸ்னஸ் வந்து மேட்டரும் கிடையாது எனர்ஜியும் கிடையாதுன்னா கண்டிப்பா அது சேஞ்ச் ஆகிற விஷயம் இல்ல. அப்ப அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அது மாறிண்டே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் மாறாத விட்னஸ் பிரின்சிபலா இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அதனால அது வந்து நிர்விகாரத்துவம். அப்புறம் ஃபிஃப்த் ஃபீச்சர் வந்து ஆகமா பாயித்வம் இல்லையா, டெம்பரரி அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு பர்டிகுலர் அவஸ்தால மட்டும் அவைலபிளா இருக்கும், வேற அவஸ்தாக்கு நம்ம மாறி போயிட்டோம்னா அந்த மெட்டீரியல் வந்து அந்த நேரத்தில் அவைலபிளா இருக்காது அப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து இந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபல் எந்த அவஸ்தால அவைலபிளா இருக்கும், எல்லா அவஸ்தாலையும் வந்து இந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபல் அவைலபிளா இருக்கும். ஏன்னா அது வந்து அவஸ்தாத்ரய சாட்சி. அப்ப அது வரதும் இல்லை போறதும் கிடையாது. பட் அவஸ்தா எப்படிப்பட்டது, அவஸ்தா வரும் அவஸ்தா போகும், அவஸ்தா கீப்ஸ் சேஞ்சிங். ஆனா ஆத்மா வந்து அவஸ்தாக்குள்ள இருக்கிற விஷயம் கிடையாது, டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில இருக்கிற விஷயமா இந்த ஆத்மாவானது இருக்கு. அதனால அது வரதும் கிடையாது போறதும் கிடையாது. அதனால அது என்ன சொல்லலாம், அநாகமா பாயித்வம். அதுதான் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல சுப்த பிரஜாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. சரி, அப்ப ஃபைவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆத்மா என்னது, அத்ருஷ்யத்வம், அபௌதிகத்வம், நிர்குணத்வம், நிர்விகாரத்வம், அநாகமா பாயித்வம். அப்ப அந்த அந்த நான் மெட்டீரியல் சப்ஜெக்ட வந்து நான் என்ன பண்ணணும், அப்படின்னு நானே கிளைம் பண்ணணும். பட் அதை கிளைம் பண்ற வரைக்கும் டெம்பரரியா நம்ம வந்து தேவஹா, தேவி, ராமா, கிருஷ்ணா அப்படின்லாம் அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நாம சொல்றோம். அதனால பட் இந்த ராமா கிருஷ்ணாவெல்லாம் என்னது, ஒரிஜினல் ஸ்வரூபம் ஆஃப் ஈஸ்வரா கிடையாது, அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப்பு. அப்ப ரியல் ஸ்வரூபம் என்னது, வர்ஷிப்பர் தான் வந்து ரியல். இந்த மந்திரத்துல வந்து என்ன பார்த்தோம், மூணு டாபிக் வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தோம். அப்ப இந்த தேவ ஸ்வரூபகா, அவன் தேவஹா தானே கேட்டான், யார் அந்த தேவஹா, எது அந்த தேவஹான்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த தேவஸ்வரூபகா அதாவது ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூப ஞானம், ஆத்மஸ்வரூப ஞான பலம் வந்து பேசப்படுறது. இந்த தேவஹா உடைய டெபினிஷன் தான் வந்து இந்த மந்திரத்துல ஆக்சுவலி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்ச ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அதுலேருந்து ஆரம்பிச்சு மூணாவது லைன்ல இருக்கிற சக்ஷுஹு வரைக்கும் ஆக்சுவலி வந்து ஆத்மாவுடைய டெபினிஷன் வந்து சொல்லப்படுறது. அந்த ஆத்மா என்னது, இப்ப ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனோயது, வாச்சோக வாச்சம், பிராணஸ்ய பிராணஹா, சக்ஷுஷஹ சக்ஷுஹு. அப்போ இது வந்து அதனுடைய ஆன்சரா இருக்கு, ஆத்மாவுடைய டெபினிஷன். அப்புறம் செகண்ட் டாபிக் வந்து ஞானம் பத்தியும் வந்து இந்த மந்திரம் சொல்றதுன்னு பாக்குறோம். பட் ஞானத்தை பத்தி இந்த மந்திரம் வந்து டைரக்டா ஆக்சுவலி மென்ஷன் பண்ணல, ஆனா ஞான பலம் இந்த மந்திரம் வந்து சொல்றதுனால இந்த ஞானத்தையும் நாம வந்து அதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஞான பலம் வந்து ஞானம் இல்லாம ஏற்படுறதுக்கு சான்ஸ் இல்ல, அதனால இந்த ஞானத்தை நாம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதான் ஞாத்வா அப்படிங்கறத நாம இந்த இடத்துல ஆக்சுவலி இன்க்ளூட் பண்றோம். அதாவது இந்த தேவஹா அதை பத்தின நாலேஜ அடையிறது அது வந்து ஞானம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்புறம் மூணாவது டாபிக் பலம்,
அது என்னதுன்னா அதிமுச்சிய அஸ்மான் லோகாத் பிரேத்ய அமிர்தாக பவந்தி. இதுதான் வந்து ஞான பலத்தை பத்தி சொல்ற லைன்ஸ். இதை வந்து நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த டிவைன் பிரின்சிபல், அந்த தேவகாவுடைய டெபினிஷன் என்ன? இப்ப இந்த டீச்சர் வந்து இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இன்டைரக்ட் மேனர்ல வந்து இந்த விஷயத்தை டிஃபைன் பண்றார். இந்த டீச்சர் டைரக்டா இதுதான் அப்படின்னு சொல்லாம இன்டைரக்டா இந்த டீச்சர் வந்து சொல்றார். ஏன்னா ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு டூ சோ. இன்டைரக்டா தான் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது. ஏன்னா சப்போஸ் இந்த கான்சியஸ்னஸ் தான் அந்த டிவைன் பிரின்சிபல் அப்படின்னு அந்த டீச்சர் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட, அதாவது அது வந்து இந்த பாடியை வந்து என்லிவன் பண்றது, அதுதான் கான்சியஸ்னஸ் தான் என்லிவன் பண்றது அப்படின்னு அந்த டீச்சர் டைரக்டா சொல்லிட்டா, அந்த சிஷ்யன் என்ன பண்ணுவான்? சிஷ்யன் விட்டுருங்க, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? இப்ப வந்து நம்மளுக்கு என்ன பழக்கம், ஜென்ரலி நம்ம பிறந்ததுலேருந்து ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? எதையுமே வந்து ஒரு பொருளா, ஒரு பொருள்லேருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம வெளிமுகமாகவே தான் வந்து நம்ம வந்து பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அதை வந்து டைரக்டா நாம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நடக்கிறது. இப்ப சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு கேதார்நாத்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து புதுசா இருக்கு அந்த வார்த்தை கேதார்நாத்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அது வந்து ஒரு பில்கிரிம் சென்டர், ஒரு சிவன் கோவில், இங்க இருக்கு, நார்த்ல இருக்கு, ஹிமாலயாஸ்ல இருக்கு அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு ஆன்சரை வந்து சொல்லுவோம். இப்போ அந்த பர்சன் வந்து நான் வந்து அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா என்னெல்லாம் சொல்லலாம், அதுக்கு டைரக்ஷன் எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் நீ அந்த இடத்துக்கு போனேன்னா அதனுடைய அனுபவம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்ப அந்த பர்சனும் என்ன பண்ணுவா, அந்த கேதார்நாத்துக்கு டிராவல் பண்ணி போய் கேதார்நாத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கும். இது மாதிரிதான் நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம டைரக்டா அந்த அனுபவமும் வந்து நாம அடையிறோம். இப்படிதான் நம்மளுடைய லைஃப் ஃபுல்லா நாம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆயிடுறது, நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து திருஷ்யத்துவம் இல்லையா, எல்லாத்தையுமே நம்ம வந்து அடையணும் அனுபவிக்கணும் இப்படிதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அப்ப திருஷ்யத்துவம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். ஆட்ரிபியூட் இல்லைன்னா எப்படி எந்த மூலமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? அப்ப அந்த அஞ்சு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு அதுக்கு இருந்ததுன்னா தான் நம்மளால வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே நம்மளோட லைஃபை லீட் பண்ணிட்டோம். இப்ப சப்போஸ் நான் வந்து கான்சியஸ்னஸ், இந்த டிவைன் பிரின்சிபல் கான்சியஸ்னஸ் தான் அந்த தேவகா அப்படின்னு வந்து சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், கான்சியஸ்னஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாம யோசிக்க ஆரம்பிப்போம் கரெக்டா? புதுசா ஒரு வார்த்தை நம்மளுக்கு கேள்விப்படுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது என்னதுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும், அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது என்னுடைய அனுபவத்துக்கு வரணும், இப்படிதான் நம்மளுடைய யோசனை வந்து போகும். அப்ப என்ன பண்ணுவோம், அதை அடையணும், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி தான் வந்து என்னால வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் இப்ப நம்ம வந்து வைகுந்தத்துக்கு போய் நான் வந்து மோட்சம் அடையணும், கைலாசத்துக்கு போய் நான் வந்து மோட்சம் அடையணும் இப்படிலாம் ஐடியா ஏன் வச்சுட்டு இருக்கோம், ஏன்னா மோட்சம் அப்படிங்கறத வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா, அதை பத்தி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா நாம வந்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், அதையும் நான் கான்சியஸ்னஸ் முதலே சொல்லிட்டேன்னா கான்சியஸ்னஸையும் நான் போய் ஒரு நாள் அடைவேன், ஏதோ எல்லாம் பண்ணி ஒன்னு டிராவல் பண்ணி அடைவேன், இல்ல உட்கார்ந்துட்டே அடைவேன், ஏதோ ஒன்னு பண்ணி நான் வந்து அதை வந்து அடையணும் அப்படின்னு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால இந்த டீச்சர் என்ன பண்றாரு, டைரக்டா வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லல, சரி வெளியில போய் தான் நான் வந்து அடையணும் அப்படிங்கறது இல்லாம சப்போஸ் உனக்குள்ளதாம்பா அது இருக்கு அப்படின்னும் அந்த டீச்சர் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், டைட்டா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு கான்சியஸ்னஸ் வந்து வரத்துக்காக வெயிட் பண்ணுவான் கரெக்டா? கண்ணை மூடிண்டா இந்த கான்சியஸ்னஸ் என்கிட்ட ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு அவன் வந்து உட்கார்ந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா,
எப்போ வருவாரோ அப்படின்னு பாட்டுலாம் இருக்குல்ல, எந்த கலி தீர்க்க அந்த மாதிரி உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பான், எப்ப கான்சியஸ்னஸ் வரும் எப்ப கான்சியஸ்னஸ் வரும். அப்புறம் என்ன நினைச்சுருவான், ஓ இன்னும் கான்சியஸ்னஸ் வரலையா, அதுக்கு ரீசன் வந்து என்னோட மனசுல அவ்வளோ எண்ணங்கள் கிளவுடடா இருக்கு, நிறைய தாட்ஸ் இருக்கிறதுனால அந்த கான்சியஸ்னஸ்க்கு வரத்துக்கு இடம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஒரு ஒரு தாட்டையா வந்து நீக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான் இல்லையா. அப்புறம் எல்லா தாட்டையும் ரிமூவ் பண்ணிட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எனக்கு இன்னும் கான்சியஸ்னஸ் வரணும் வரணும். அப்ப கான்சியஸ்னஸ் வெளியில ஆப்ஜெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவான், இல்லைன்னா இன்டர்னலாவும் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவான், அதை ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைச்சு கான்சியஸ்னஸ்க்காக அவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். பட் ரெண்டுமே என்ன ஆகும், மிஸ்ஸரபிளி அவன் அந்த அந்த விஷயத்துல அவன் ஃபெயில் ஆயிடுவான். ஏன்னா கான்சியஸ்னஸ் வந்து இன்டர்னல் ஆப்ஜெக்டும் கிடையாது எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டும் கான்சியஸ்னஸ் கிடையாது. அப்ப அது என்னது, அதுதான் நான். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆத்மாவை மெடிடேஷன் மூலமா தெரிஞ்சுடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபெயில் ஆயிடுவோம். இன்னொருத்தர் வந்து சொன்னாராம், நான் வந்து இந்த ஹூ அம் ஐ அப்படின்னு ஒரு மெடிடேஷன் இருக்க போல இருக்க, இந்த ஹூ அம் ஐ மெடிடேஷனை 12 வருஷமா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நான் வந்து இப்பதான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா, என்னால வந்து என்னோட மைண்டை வந்து பிளாங்க் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது, எந்த தாட்ஸும் இல்லாத ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு அந்த பர்சன் சொன்னாலும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா நம்ம எதை தேடுறோமோ அது யாரு, அதுதான் நானு. என்னையே நான் வந்து தேடிட்டே இருந்தேன்னா எப்படி கிடைப்பேன் இல்லையா. அப்போ எது தேடுறையோ அதுதான் நீ. அப்ப அதை டைரக்டா சொல்லிட்டா ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிடுவான், உடனே கண்ணை மூடினு உட்காந்துட்டு கான்சியஸ்னஸ்க்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சுக்கான். இப்ப நிறைய பேர் வந்து கிளாஸ் எல்லாம் கேட்கும் பொழுதே வந்து கண்ணெல்லாம் மூடிந்து தியானத்துல கிளாஸ் கேட்கறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. தியானத்துல ஆக்சுவலி கிளாஸ் கேட்க கூடாது, பட் கண்ண மூடினு நம்ம லிசன் பண்றோம்னா தட் இஸ் ஃபைன். ஆனா நான் மெடிடேஷன்லயே கிளாஸ் எல்லாம் கேட்பேன்னா மெடிடேஷன்ல வார்த்தைகள் வந்து உள்ள போகாது. அப்போ கான்சியஸ்னஸும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு இந்த டீச்சர் வந்து ஆன்சர் பண்ணாம, அதாவது அந்த ஆப்ஜெக்டிபிகேஷன் ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்காக இந்த டீச்சர் வந்து டைரக்டா அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றார், இந்த டிவைன் பிரின்சிபிள் அப்படிங்கறத சொல்லாம இவர் வந்து நீ தான் அது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ தான் அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பர்சன் என்ன நினைச்சுப்பான், இந்த ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சுப்பான், அவனை பத்தி அவனுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா வச்சிருப்பான். என்ன ஐடியா வச்சிருப்பான், நான் வந்து ஒரு மிசரபிள் ஜீவா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அவனுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கஷ்டத்தை தவிர்த்து வேற எதுவுமே அனுபவிச்சதே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில இல்லையா, எப்பயுமே டே இன் அண்ட் டே அவுட் வந்து துக்கம் தான் பட்டு இருக்கும். அதனால நான் எப்படி அந்த கான்சியஸ்னஸா இருக்க முடியும் இல்லையா. அதனால வந்து நம்ம என்ன நினைச்சுப்போம், சம்டைம்ஸ் நம்மள பாடியோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் தான் இந்த பாடி அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவேன், என்னோட மைண்டோட ஐடென்டிஃபை பண்ணி நான் தான் இந்த மனசு அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்ச நேரம் என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் தான் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நாம சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டா அந்த கான்சியஸ்னஸ் இது மூணுல ஏதோ ஒண்ணு அப்படின்னு அவன் தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ டைரக்டா கான்சியஸ்னஸ்னு பதில் சொல்ல முடியாது, ப்ராப்ளம் ஆயிடும், அதை தேட ஆரம்பிச்சிருவான். சரி நீ தான் அது அப்படின்னு சொன்னாலும் ப்ராப்ளம் ஆயிடும், தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதனால வந்து இந்த டீச்சர் வந்து வேற வழியே இல்லாம காதை சுத்தி மூக்க தொட வேண்டிய அவசியம் இந்த டீச்சருக்கு இப்போ ஏற்படுறது. அப்ப இன்டைரக்ட் வே ஆஃப் டீச்சிங் அப்படின்னு இதை சொல்றோம். இப்ப ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அது காதோட காது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரோத்ரஸ்யனா ஆஃப் த இயர் அப்படின்னு அர்த்தம், ஸ்ரோத்ரம்னா இயர், இயர் ஆஃப் தி இயர் அப்படின்னு அர்த்தம். மனசோ மனஹா, மனசோட மனசு, மைண்ட் ஆஃப் த மைண்ட், வாச்சோக வாச்சம். இப்ப இதை வந்து இந்த வாச்சம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து வாக் அப்படின்னு மாத்திக்கணும். இப்ப ஸ்பீச் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிராணஸ்ய பிராணஹா, லைஃபோட லைஃப், ஆர் பிராணனோட பிராணன். சக்ஷுஷஹ சக்ஷுஹு, கண்ணோட கண்ணு.
இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அப்ப டீச்சர் வந்து இப்படி சொன்னா காதோட காது, பிராணனோட பிராணன், கண்ணோட கண்ணு அப்படின்னு சொன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்? எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கூடாதுங்கிறது தான் இந்த டீச்சரோட ஐடியாவும் கூட. ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணிடுவோம், ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடுவோம். அப்ப ஆப்ஜெக்டிஃபை பண்ணாம இந்த விஷயத்தை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு டீச்சர் வந்து நினைக்கிறார். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்னா ஆப்ஜெக்டிஃபிகேஷன். சோ ஆத்மாவை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் வந்து வேதாந்தால சக்சஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பார், ஸ்டூடெண்ட்டும் வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா எப்படி புரிஞ்சுக்கணும், ஆப்ஜெக்டிஃபை பண்ணாம ஸ்டூடெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஏன் இவ்வளோ படிக்கணும், ஒரே விஷயத்தையே விதவிதமா டெக்ஸ்ட்ல போட்டு சொல்றேன், ஏன் இவ்வளோ படிக்கணும்னா இந்த ரீசனுக்காக தான் படிக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைம்ல நம்மளால வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணாம அதை அப்படியே புரிஞ்சுக்க முடியும். கேட்டுட்டே இருந்தா ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம்மளால ஆப்ஜெக்டிஃபை பண்ணாம புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஸ்ரோத்தஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மூணு மெசேஜ வந்து நம்மளுக்கு கன்வே பண்றது. அதாவது இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த சைத்தன்ய தத்துவம், அது வந்து காதுல இருந்து வேறானது அப்படின்னு சொல்றது. இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி இயர் அப்படின்னு ஒரு மெசேஜ சொல்றது. அப்ப அது காதோட காது அப்படின்னா என்ன அர்த்தம், அது காது கிடையாது அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? அது காதோட காது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம், அது அது வந்து நம்மளுடைய காது கிடையாதுன்னு அர்த்தம், கரெக்டா? புரியறது தானே? சரி, புரியலன்னா திருப்பியும் கேட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்றது, அந்த கான்சியஸ்னஸ் அது காது முழுக்க வியாபிச்சு பர்வேட் பண்றது இல்லையா, நம்மளுடைய காதை ஃபுல்லா பர்வேட் பண்ணி எப்படி வந்து அந்த நூலானது வந்து துணியில குறுக்கு நெடுக்குமா போய் அந்த அப்படியே அந்த துணியை ஃபுல்லா வியாபிச்சிருக்கோம், இன் அண்ட் த்ரூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்றது, காது ஃபுல்லா வியாபிச்சு இருக்கு. இது வந்து ரெண்டாவது மெசேஜ். அதுல இருந்து மூணாவது அதுதான் என்ன பண்றது, அந்த காதை ஒரு கேட்கிற இன்ஸ்ட்ருமெண்டா ஆக்கிறது, காதா அதுதான் ஆக்கிறது. இதுதான் வந்து மூணாவது மெசேஜ். ஈஸியா தானே இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, காதோட காது அப்படின்னு சொன்னா அது காது கிடையாது. அந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபல் இருக்குல்ல, அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் எப்படி இருக்கு, காதுக்கு காதா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம், அது நம்மளுடைய காது கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப காதுக்கு அது காதா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அது அந்த காது முழுக்க அது வந்து வியாபிச்சு இருக்கு, ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப காதையும் வந்து அது கண்டிப்பா பர்வேட் ஆகி இருக்கணும். அப்புறம் அதுதான் வந்து என்ன பண்றது, அந்த காதை வந்து காது என்ன பண்ணும், கேட்கும் இல்லையா, அது கேட்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப அந்த கேட்கிற இன்ஸ்ட்ருமெண்டா அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் தான் அந்த காதை வந்து ஆக்கிறது, அதுதான் வந்து காதை பிளஸ் பண்றது. அப்ப கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் வந்து காது கிடையாது, அது பிரிவேடு பண்ணி காதை காதா ஆக்குறது. அதே மாதிரி மைண்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து போட்டுக்கணும். அப்ப மைண்டு வந்து மைண்ட் ஆஃப் தி மைண்ட்னா என்ன அர்த்தம், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் மைண்டு கிடையாது. அப்ப கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் மைண்டை வந்து பர்வேடு பண்றது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் வந்து அந்த மைண்டை சென்ஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டா ஆக்கிறது. இது மாதிரி கான்சியஸ்னஸ் பிரின்சிபலை வந்து டிஃபைன் பண்றது மூலமா இந்த டீச்சர் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து மறைமுகமாக சொல்றார். என்ன, அப்ப கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் தான் வந்து காதோட காது அப்படின்னு சொல்றது மூலமா என்ன சொல்றாருன்னா, கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் மட்டும்தான் காதை காதாக ஆக்கிறது, அதனால மட்டுமே காது வந்து கேட்கிற இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, கண்ணு வந்து பாக்கிற இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, மனசு வந்து மனசா இருக்கு, சென்ஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டா அது இருக்கு. அப்போ எது வந்து காதை காதாக்குறது, இப்ப நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, நான் தான் காதை காதா ஆக்கறேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியறதா அப்படின்னு பாக்கலாம். அப்போ நான் வந்து எதனோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ அதை வச்சுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனிங் வேலை வந்து ஆக்சுவலி நடக்கிறது. இப்போ வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ வந்து சொல்றது புரியல,
இல்ல. அப்ப என்ன பண்ணிடுவோம், உடனே வந்து வேற எங்கேயோ நம்மளோட மைண்ட் வந்து டிராவல் பண்ணி போயிடும். ஆர் இப்ப ஒரு போன் வருதுன்னு வச்சுக்கலாம், ஆர் எஸ்எம்எஸ் வருது நம்மளோட போன்ல, அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே அந்த எஸ்எம்எஸ் எடுத்து பார்ப்போம். போன் சத்தம் வந்திருக்கும், எஸ்எம்எஸ் எடுத்து பார்ப்போம். இப்போ உடனே இப்ப என்ன ஆகுறது, எஸ்எம்எஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கிளாஸ்ல வர வார்த்தைகள் நம்மளுக்குள்ள என்டர் ஆகுமா என்டர் ஆகாதா, என்டர் ஆகாது. ஏன்னா இப்ப மைண்ட் எங்க இருக்கு, போனுக்கு போயிடுது. ஆனா உங்க காது கிளாஸ்ல தானே இருக்கு, காது ஒரு ஹியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு தெரியும், காது இங்கேயே தானே இருக்கு, காதும் வந்து இங்கேயும் வெளியில போயிடலையே, ஆனா ஏன் வார்த்தைகள் உள்ள போல. அப்போ நான் வந்து காதோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கல அப்படின்னா என்னுடைய காது காதாக வேலை செய்யாது, கரெக்டா? இப்ப எனக்கு வந்து காது நன்னாவே கேட்டாலும், காது கிளாஸ்லயே இருந்தாலும், காது அது என்ன வேலை பண்றது, காது வேலையாது பண்ணாது இல்லையா. அப்போ யூ ஆர் ஹியர் பட் யூ வில் நாட் ஹியர். அப்ப அந்த ஆத்ம சைத்தன்யத்தினாலதான் வந்து இது பாசிபிள் ஆகிறது அப்படிங்கறது நம்மளுக்கு புரியாது. இதை வந்து நம்ம உட்கார்ந்துட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணினோம்னா, உட்கார்ந்து யோசிச்சா ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு இது புரியும். அப்போ பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு இந்த ஆத்ம சைத்தன்யம் வேறானது, அது ஆப்ஜெக்ட் கிடையாது. அது யாரு அப்படின்னா, நான் தான் அது. அப்ப அந்த தேவகா என்னது, அந்த தேவகா அந்த டிவைன் பிரின்சிபல் வந்து கான்சியஸ்னஸ், அதுதான் நானு. அப்போ எனக்கு வந்து என்னோட பாடியை பத்தியும் தெரியும், என்னோட மைண்ட் பத்தி தெரியும், என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் பத்தியும் தெரியும். அப்ப அந்த எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிற விட்னஸ் பிரின்சிபிள் தான் தேவகா, கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். இப்ப இந்த டெபினிஷன் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அத உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஃபைவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். வரலன்னா நாம ஞாபகப்படுத்தலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னது, கான்சியஸ்னஸ் வந்து என்னோட பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. ரெண்டாவது என்னது, கான்சியஸ்னஸ் ஒரு இண்டிபெண்ட் பிரின்சிபல், அது என்ன பண்றது, என்னோட பாடிய பர்வேடு பண்ணி அதுக்கு என்ன கொடுக்கறது, சென்சியன்சி கொடுக்கறது, என்னோட பாடியை என்லிவென் பண்றது. மூணாவது பாயிண்ட் என்னது, கான்சியஸ்னஸ் என்னோட பாடியோட பவுண்டரியோட மட்டும் முடிஞ்சு போயிடுறது கிடையாது, இட் இஸ் நாட் லிமிட்டெட் பை த பவுண்டரி ஆஃப் மை பாடி, அதை தாண்டியும் வந்து அது பர்வேட் ஆகிறது. அப்புறம் கான்சியஸ்னஸ் வந்து இட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் தி பாடி இல்லையா. அப்ப என்னோட பாடி டிஸ்ட்ராய் ஆனாலும் கான்சியஸ்னஸ் வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னது, பியூர் கான்சியஸ்னஸ் வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்சன். அப்ப யாராலையும் வந்து அந்த பியூர் கான்சியஸ்னஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, நாட் ஆக்சசபிள், ஏன்னா வந்து அது ஆப்ஜெக்ட் கிடையாது, அது நான் மெட்டீரியல். இப்ப அந்த ஆத்ம சைத்தன்யம் நான், அத நான் கிளைம் பண்ண மட்டும்தான் நம்மளால முடியும். இப்ப நான் அப்படின்னு அதை கிளைம் பண்ணும் பொழுது என்ன பண்ணிடணும், நம்மளோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். இப்ப டீச்சிங் என்னது, நான் தான் அந்த டிவைன் பிரின்சிபல் அப்படின்னு நாம கிளைம் பண்ணணும். பட் கிளைம் பண்ணும் பொழுது பாடி மைண்ட யூஸ் பண்ணி தான் கிளைம் பண்ணணும். ஆனா கிளைம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், பாடி மைண்ட எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த டீச்சர் இந்த மந்திரம் மூலமா நம்மளுக்கு கன்வே பண்றார், சக ஏவ தேவஹா. இதுதான் வந்து ஆத்மாவுடைய டெஃபினிஷன். அந்த ஃபைவ் ஃபீச்சர்ஸ் தான் அவர் வந்து நாலஞ்சு விஷயத்தை எடுத்துட்டு அது ஃபங்க்ஷன் பண்றது, இது இல்லாம அது நடக்காது அப்படிங்கிற விஷயத்த இந்த டீச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும், இதை கிளைம் பண்ணணும். கிளைமிங்னா என்னது, நான் தான் அந்த நான் மெட்டீரியல் சைத்தன்யம் அப்படின்னு நாம சொல்லணும், அத்ருஷ்ய கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், இதுதான் ஞாத்வா, இதுதான் அந்த ஞானம் அப்படின்னு நாம சொல்லறோம். இதை கிளைம் பண்ணிக்கிறது தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, அடுத்த டாபிக் என்னது அப்படின்னா, அந்த தேர்ட் லைன்ல வந்து தீரகா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா,
தீரஹா அதை எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். இந்த தீரஹா அப்படிங்கறத நம்ம வேற எங்கேயாவது கேட்டிருக்கோமா? முண்டகோபனிஷத்துலயும் வந்து தீரஹாவை வந்து நம்ம கேட்டோம் இல்லையா? எத்தத் அத்ரேஷம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவரணம் அச்சு ஸ்ரோத்ரம் தத பாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத் அவ்யயம் எத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீரஹா. அங்க என்ன அர்த்தம் பார்த்தோமோ அதே தீராகா தான் வந்து இங்கேயும் உபனிஷத் வந்து பயன்படுத்துறது. இதுதான் வந்து சமன்வயகா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஹார்மோனியஸ் டீச்சிங். எங்கேயுமே வந்து வேற வேற விஷயத்த உபனிஷத் சொல்லவே இல்லை. இப்ப தீராகா அப்படின்னா குவாலிஃபைடு கேண்டிடேட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. டிக்ஷனரி மீனிங் எடுத்து பார்த்தோம்னா தீரஹான கரேஜியஸ் பர்சன் அப்படின்னு இருக்கும், ஸ்ட்ராங் பர்சன். வேதாந்திக் கான்டெக்ட்ல கரேஜியஸ் பர்சன்லாம் கிடையாது. தீரஹானா என்னது? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப் இன்டெலெக்ட் இருக்கும். அவனோட புத்தி எப்படி இருக்கும்? கூர்மையானதா இருக்கும். சூக்ஷ்மமான புத்தி வந்து அவனுக்கு இருக்கும். அப்ப இந்த உபனிஷத் வந்து எப்படி ஒருத்தர் வந்து தன்னுடைய புத்தியை சூக்ஷ்மம் ஆக்கணும் அப்படிங்கறத பத்திலாம் இந்த உபனிஷத் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. பட் எப்படி ஒரு பர்சன் வந்து குவாலிஃபைடு பர்சனா குவாலிஃபை ஆகிறான்? என்ன பண்ணணும் அந்த பர்சன்? கர்மயோகம் பண்ணணும், உபாசனா யோகம் பண்ணணும். இப்ப இதெல்லாம் பண்றது மூலமா அந்த பர்சன் வந்து தன்னை வந்து வேதாந்தத்துக்கு குவாலிஃபைட் பர்சனா ஆக்கிக்கிறா இல்லையா. அப்போ உபாசனால இந்த ஆகாச உபாசனா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த ஆகாச உபாசனா பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளோட மைண்டுனால வந்து ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற விஷயத்தெல்லாம் கூட கிரகிச்சுக்கிற கெப்பாசிட்டி நம்மளோட மைண்டுக்கு ஏற்படும். அப்ப ஃபார்ம்லெஸ் விஷயம் வந்து மெடிடேட் பண்ணினோம்னா நம்மளால அந்த ஃபார்ம்லெஸ் சேஞ்ச்லெஸ் நான் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப கர்மயோகா உபாசன யோகாலாம் எங்க டீட்டெயில்டா படிக்கிறோம்? நம்ம பகவத்கீதால டீட்டெயில்டா நம்ம இதெல்லாம் பாக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த அதெல்லாம் பண்ணின பர்சனை வந்து தீராஹா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த தீராஹா வந்து என்ன பண்ணணும்? அகம் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு கிளைம் பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன பலம்? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த ஞானம் நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னா அதனால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறதுனா அகங்கார மமக்காரத்தை டிராப் பண்ணிட முடியும். அதாவது மெட்டீரியல் வேர்ல்டுல அகம் மம இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால டிராப் பண்ண முடியும். அதுதான் வந்து அதிமுச்சிய அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா. அது என்ன மீன் பண்றதுனா அகங்கார மமக்கார துவயம் சந்நியஸ்ய. அதனால அந்த அகம் மமத்தை விடுறது, சந்நியாசம் எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். சந்நியாசம் எடுத்துக்கிறதுனா எக்ஸ்டர்னல் சந்நியாசம் எடுத்துக்கிறத பத்தி இங்க பேசல. அந்த காவி அதை பத்தி இங்க நாம பேசல. அது மாதிரி பேசினோம்னா இங்க இங்க கிளாஸ்ல அந்த மாதிரி எல்லாரும் சன்னியாசம் எடுத்துக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவேன்? கிளாஸுக்கே சன்னியாசம் பண்ணிடுவோம் நம்ம இல்லையா. அதனால இங்க நம்ம வந்து ஆக்சுவலி என்ன சொல்றோம்னா இன்டர்னல் சன்னியாசத்தை பத்தி இந்த இடத்துல நாம பேசுறோம். ஏன் இன்டர்னல் சன்னியாசத்தை பத்தி பேசுறோம்னா நம்ம கிட்ட வந்து அஞ்சு விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நம்மள அட்டாச் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அஞ்சு அனாத்மாவோட நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பொசஷன், நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, வீடு போனு காரு இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பொசஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன், வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் ஏதோ ஒரு வேலை பண்ணுவோம்ல அதை வந்து என்னால விட்டு கொடுக்க முடியாது அந்த ப்ரொஃபஷன். அப்புறம் ஃபேமிலி, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்மளால வந்து விட்டு கொடுக்க முடியாது. அப்ப அதுலாம் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்ப இந்த மூணுத்தையும் வந்து நம்ம மமக்காரம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நம்ம கிட்டயே என்ன இருக்கு? பாடி அண்ட் மைண்ட், அத வந்து அகங்காரம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப இந்த பஞ்ச அனாத்மாவை வந்து நாம கிவ் அப் பண்ணணும், விட்டுடணும். அதை யாருக்கிட்ட கொடுத்துடணும்? இந்த பஞ்ச அனாத்மாவை யாருக்கிட்ட கொடுக்கணும்? விஸ்வரூப ஈஸ்வரா கிட்ட நாம இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இப்ப அகங்கார மமக்கார டிராப் பண்றது தான் இன்டர்னல் சந்நியாசம். இப்ப இந்த ஓனர்ஷிப்பையும் கண்ட்ரோல் பண்றதையும் டிராப் பண்றது. பொசிஷன்னா ஓனர்ஷிப், நான் தான் அதுக்கு ஓனர் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம்
என்னோடதுன்ற போது இந்த கண்ட்ரோல் பண்ற குவாலிட்டியும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. அப்ப அந்த ஓனர்ஷிப்பையும் கண்ட்ரோலர்ஷிப்பையும் வந்து டிராப் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எல்லாம் என்னோடது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, நான் தான் அப்படின்லாம் சொல்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசையும் வந்து எனக்கு இருக்கும். ஸோ பஞ்ச அனாத்மாவையும் கண்ட்ரோல் பண்றது தான் நம்மளுடைய லைஃபோட ஸ்ட்ரகிளாவே ஆக்சுவலி இருக்கு. இதுதான் நம்ம டே இன் அண்ட் டே அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி என்ன, ஒரு நாளைக்கும் நம்மளால எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதையும் ஓன் பண்ணவும் முடியாது. ஆனா நாம தப்பா நினைச்சிட்டு என்னோடதுன்னு ஓன் பண்ணிட்டு இருக்கோம், நான் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி இந்த உலகத்துல எதையுமே நம்ம ஓன் பண்ணவும் முடியாது, எதையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. பட் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுதான் நாம பண்ணக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நம்ம பண்றது பேரு இன்டர்னல் சந்நியாசம். அப்ப அகங்கார மமக்கார தியாகம். இப்ப எப்படி நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து அகங்கார மமக்காரத்தை வந்து டிராப் பண்ணிட்டோமா இல்லையா, எனக்கு வந்து அது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் சந்நியாசம்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவ காவி வேஷ்டி போட்டுருப்பா, அதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்னல் சந்நியாசம் வந்து எனக்கு வந்து கொடுத்தா இல்லையான்னு எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம ஏற்கனவே கீதா கிளாஸ்ல பாத்துருக்கோம். எஃப்ஐஆர் பார்த்தோம் இல்லையா, எஃப்ஐஆர் ரிடக்ஷன் நடக்கிறதா அப்படின்னு பாக்கணும். அதாவது இந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, இதுதான் வந்து சம்சாரத்துடைய எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இன்செக்யூரிட்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எப்படி நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுறது வெளியில, பயமாகவும் ஆங்ஸைட்டி ஆகவும் வந்து இந்த சம்சாரம் வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா அதுதான் பவர்ஃபுல் எக்ஸ்பிரஷன். எதர் என்னை பத்தி நான் கவலைப்படுவேன், இல்லனா என்னுடைய நியர் அண்ட் டியர்ஸ் அவளை பத்தி நான் வந்து கவலைப்படுவேன். இப்ப ஏன்னா நம்மளுடைய சொந்தக்காரெல்லாம் எங்க இருப்பா, முக்காவாசி பேரோட சொந்தக்காரா அமெரிக்காலையோ ஆஸ்திரேலியாவிலயோ இருப்பா இல்லையா. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு நம்மளுடைய மமக்காரம், 1000-2000 மைல்ஸ் தாண்டி நம்மளோட மமக்காரத்தை நாம வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம், அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய மமக்காரம் இருக்கு. அப்போ அந்த அகங்காரா சென்ட்ரிக் இன்செக்யூரிட்டி இருக்கு, மமக்காரா சென்ட்ரிக் இன்செக்யூரிட்டி நம்ம எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலி இருக்கு. அப்போ இந்த ஆங்ஸைட்டி ஃபியர் இன்செக்யூரிட்டி இந்த ஃபீலிங்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு ஏற்படுறது அப்படிங்கிற ஃப்ரீக்குவென்சியை நம்ம வந்து குறிச்சு வச்சுட்டே இருக்கணும். அதுதான் வந்து எஃப்ஐஆர்ல எஃப்க்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பேர். எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா இந்த மூணு ஃபீலிங்கும் வந்து எனக்கு ஏற்படுறது. அதுக்கப்புறம் ஐனா இன்டென்சிட்டி, அதனுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, அது மூணும் வந்து என்னை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கிறது. இப்போ எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துருது ஆர் பயம் ஃபீலிங் வருது அப்படின்னா, அந்த பயத்தினால நான் வேற எந்த வேலையுமே பண்ண முடியாம இருக்கா, இல்லைனா கொஞ்ச நேரத்துக்கு அது இருக்கு அப்புறம் நான் வந்து நார்மல் ஆயிடுறேன்னா அது வந்து இன்டென்சிட்டி அப்படின்னு நாம சொல்றோம். அப்புறம் ஆர்னா ரிகவரி, எவ்வளோ குயிக்கா என்னால வந்து அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளியில வர முடியறது. இப்போ ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட்டுருதுன்னா என்ன சொல்லுவோம், வாட் அப்படின்னு கேட்கறோம் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த வாட் வந்து சோ வாட் அப்படின்னு நம்ம அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வாட்டுக்கும் சோ வாட்டுக்கும் நடுவில் இருக்கிற டைம் வந்து எவ்வளோ ஷார்ட்டா இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும். இந்த எஃப்ஐஆரை வந்து நாம ஃப்ரீக்வெண்டா அவேர்னஸோட ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா அந்த டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறையறதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து அகங்கார மமக்கார டிராப் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப சமதுக்க சுக ஸ்வஸ்தகா சமலோஷ்டாஷ்ம காஞ்சன துல்லிய பிரியா பிரியோ தீரகா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிகி அப்படின்னு அந்த இன்டர்னல் சன்னியாசியோடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை பத்தி கீதால கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்போ எவ்வளோ காமா, எவ்வளோ சியர்ஃபுல்லா, எவ்வளோ கான்பிடென்டா நம்ம வந்து இந்த அன்பிரடிக்டபிள் அன்னோன் ஃபியூச்சரை பத்தி வரவேற்கிறோம், அதுதான் வந்து இன்டர்னல் சன்னியாசத்துடைய வெயிட். அப்போ வயசாக என்ன ஆகும், நேச்சுரலி ஃபியூச்சர்ல வந்து பயம் இருக்கும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும் இல்லையா. பட் இந்த ஞானம் வந்துடுது அப்படின்னா அந்த பயமானது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடும். அந்த இன்டர்னல் சன்னியாசத்தை இந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. அப்ப இன்டர்னல் சன்னியாசம் வந்து சமத்துவம் நம்மளுக்கு கொடுக்கறது, மென்டல் காம்னஸ் சொல்றோம் இல்லையா. இதுதான் வந்து ஜீவன் முக்திஹி அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், ஜீவன் முக்திஹி. இன்டர்னல் சன்னியாசம் மூலமா இந்த ஜீவன் முக்திஹி நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப அதிமுச்சியா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜீவன் முக்தியை வந்து இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்றது. இப்ப இதுதான் வந்து ஆக்சுவலா
கேனோபனிஷத்தோட எசன்ஸ் இந்த மந்திரம் தான். பாக்கி எல்லாமே வந்து இதோட எக்ஸ்பான்ஷனா தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால இந்த மந்திரத்தை வந்து சூத்ர பூத மந்திரா அப்படின்னு நாம சொல்றோம், ஆர் சங்கேப மந்திரா அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஜீவன் முக்திய வந்து அந்த பர்சன் என்ஜாய் பண்ணுவாரு, ரைட்டு. இப்ப லைஃபோடவும் வந்து இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பர்சனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. டெத்த பத்தியும் வந்து அந்த ஞானம் அடைஞ்ச பர்சனுக்கு கவலை இருக்க போறது இல்லை, அதாவது ராகத்வேஷம் இருக்காது. லைஃப்லயும் ராகத்வேஷம் இருக்காது, டெத்லயும் வந்து அந்த பர்சனுக்கு ராகத்வேஷம் இருக்காது. எவ்வளவு காலம் அந்த பர்சன் ஜீவன் முக்தனா இருப்பார், எவ்வளவு காலம் அந்த பர்சனுக்கு பிராரப்தம் இருக்கோ அவ்வளவு காலம் வரைக்கும் அந்த பர்சன் வந்து ஜீவன் முக்தனா வாழ்வார் இல்லையா. அப்ப அந்த பர்சன் என்ன பண்ண மாட்டார், பகவான் கிட்ட எனக்கு எப்போ என்னுடைய எண்டு வரும், என்ன சீக்கிரமா கூப்பிட்டுக்கோயே அப்படியெல்லாம் அந்த பர்சன் வந்து ஒரு நாளைக்கும் பகவான் கிட்ட புலம்பவே மாட்டார். இப்ப நம்ம இத மாதிரிலாம் கேள்விலாம் பகவான் கிட்ட கேட்கறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு அகங்காரம் மமக்காரம் இருக்கு அப்படிங்கறத வந்து அது இண்டிகேட் பண்றது. சரி, இந்த பர்சனுடைய பிராரப்தம் முடிஞ்சிருது அப்படின்னா என்ன ஆகும், ஆத்மாக்கு பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமி இதெல்லாம் இருக்கா, ஆத்மாக்கு இது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பிராரப்தம் எதுக்கு, இந்த பாடிக்கு. அப்ப பிராரப்தம் முடிஞ்ச உடனே பாடி வந்து போயிடும். அதனால அஸ்மாத் லோகாத் பிரேத்திய, இந்த பாடி வந்து டிராப் ஆன உடனே, அதாவது மரண காலே அஸ்மாத் லோகாத் பிரேத்திய, இந்த லோகத்தை விட்டு பிரியும் பொழுது அப்படின்னா மரண காலத்துல என்ன ஆகிறது, அமிர்த பவந்தி, இப்ப ஈஸ்வராவோட இந்த பர்சன் வந்து ஐக்கியம் ஆயிடுவா, அப்ப பிரம்மனோட ஐக்கியம் ஆயிடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம், விதேக முக்தி அந்த பர்சனுக்கு கிடைச்சிடும், அமிர்தகான விதேக முக்தி. விதேக முக்தினா என்னது, அந்த பர்சனுக்கு இப்போ கர்மா பேலன்ஸ் வந்து நில், எதுவுமே வந்து பேலன்ஸ் இருக்காது இல்லையா. அப்ப சஞ்சிதம் வந்து பர்ன்ட், எரிஞ்சு போயிடும், சஞ்சிதம் இருக்காது. அப்புறம் ஆகாமி அவாய்டட், ஆகாமிய அந்த ஞானி வந்து ஆகாமியே வந்து ஞானிக்கு ஏற்படாது. அப்புறம் பிராரப்தம் எக்ஸாஸ்ட் பண்ணியே அந்த பர்சன் வந்து கழிச்சிருப்பா. இப்ப இதெல்லாம் வந்து மறந்து போச்சு, ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன பண்ணணும், தத்துவ போதத்தை போய் மறுபடியும் நாம எல்லாரும் கேட்கணும். இந்த தத்துவ போதம் என்ன பண்ணணும்னா, இந்த உபனிஷத் கிளாஸ்ல நடந்துட்டே இருக்கும் போதே நடுவுல நாம வந்து போட்டு கேட்டோம்னா ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்ப கர்மா பேலன்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு ஜீரோவா இருக்கும், சோ நோ இன்கம், அதனால நோ டாக்ஸ், டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால வந்து இந்த பர்சனுக்கு நோ புனர் ஜென்மா. இப்ப சூக்ஷ்ம சரீரம் வந்து என்ன ஆயிடும், சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோட ஐக்கியம் ஆயிடும். ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சத்தோட ஐக்கியம் ஆயிடும். காரண சரீரம் காரண பிரபஞ்சத்தோட ஐக்கியம் ஆயிடும். அப்ப இந்த பிரபஞ்ச திரயத்தோட இந்த சரீரங்கள்னா சரீர திரயம் வந்து மர்ஜ் ஆயிடும் இல்லையா. இப்ப விஸ்வா வந்து எதோட மர்ஜ் ஆயிடும், இதுக்குதான் தத்துவ போதம் படிக்கணும், விராட்டோட மர்ஜ் ஆயிடும், தைஜசா ஹிரண்ய கர்ப்பாவோட மர்ஜ் ஆயிடும், பிராக்யா ஈஸ்வராவோட மர்ஜ் ஆயிடும். அப்ப எப்படி வந்து ஒரு ஐஸ்பர்க் வந்து சமுத்திரத்துல மெல்ட் ஆகி மர்ஜ் ஆகுறது, ஏன் மெல்ட் ஆகும், சன்லைட் படுறதுனால மெல்ட் ஆகி மெர்ஜ் ஆகுறது இல்லையா, அதே மாதிரி இந்த ஐஸ்பர்க் ஆகிய ஜீவாவும் வந்து ஞானம் அப்படிங்கிற லைட் அவனுக்கு வந்த உடனே மெல்ட் ஆகி பரமாத்மா அப்படிங்கிற சமுத்திரத்தோட அவன் ஐக்கியம் ஆயிடுறான். இதுதான் வந்து விதேக முக்தி. பாக்கி மந்திரம் நம்பர் 6. என் மனசான மனுதே ஏனாஹுர் மனோமதம் ததேவ ப்ரஹ்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. இப்ப இதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்த அர்த்தம் உள்ள மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இந்த 6வது மந்திரமும். ஏன்னா இது என்ன பண்றது அப்படின்னா, இந்த செல்ஃப் நாலேஜ் பத்தின மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ற ஒரு மந்திரமா வந்து கன்சிடர் பண்ணப்படுறது. என் மனசா ந மனுதே, இந்த பிரம்மன் வந்து நம்ம மைண்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படிங்கறது தான் இது சொல்றது, ஆர் நம்மளுடைய தாட்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது.
அப்ப ஒரு ஆப்ஜெக்டா அதை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இந்த மந்திரம் வந்து சொல்றது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, அட் தி சேம் டைம் ஒரு ஆப்ஜெக்டா அதை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியாது. அப்ப நெய்தர் நோவபிள் நாட் எக்ஸ்பீரியன்சபிள் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். அப்போ நோனும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டும் இல்ல. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து மைண்டுக்கு ஆப்ஜெக்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனா மைண்ட் வந்து அதுக்கு ஆப்ஜெக்டா இருக்கு அப்படிங்கறத இந்த மந்திரம் வந்து சொல்றது. அப்ப பிரம்மன் வந்து மைண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆனா மைண்ட் வந்து பிரம்மனுக்கு ஆப்ஜெக்ட். மைண்ட் வந்து ஆத்மாவுக்கு ஆப்ஜெக்ட், ஏன்னா அந்த ஆத்மானால மட்டுமே எனக்கு வந்து என்னோட மைண்ட பத்தி தெரியறது. இந்த மைண்ட் பத்தின அவேர்னஸ் எனக்கு எது மூலமா கிடைக்கிறது, ஆத்மா இருக்கிறதுனாலதான் என்னோட மைண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயமே வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியறது. அப்போ மைண்ட் வந்து என்ன ரிவீல் பண்ணாது, ஆன் தி அதர் ஹேண்ட் நான் வந்து மைண்டையும் அதோட கண்டிஷன்ஸையும் நான் வந்து ரிவீல் பண்றேன். அதனால வந்து மைண்டுக்கு ஆத்மா ஆப்ஜெக்ட் கிடையாது, பட் அது மைண்டுக்கு பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட், இப்ப மைண்ட அப்சர்வ் பண்ற சப்ஜெக்ட். அப்போ சின்மயானந்த சுவாமிஜி வந்து இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய டார்ச் லைட், வெரி பவர்ஃபுல் டார்ச் லைட். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டார்ச் லைட் என்ன பண்ணும், பிரகாசப்படுத்தும் இருக்கியா. அப்போ ஒரு ரூம்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து அந்த டார்ச் லைட் வந்து இலுமின் பண்றது. பட் இப்ப வந்து எனக்கு வந்து அந்த டார்ச் லைட்டுக்குள்ள இருக்கிற பேட்டரிய பார்க்கணும்னு ஆசை. நான் வந்து இந்த டார்ச் லைட்ல இருந்து வர வெளிச்சத்தை யூஸ் பண்ணி அந்த டார்ச் லைட்டுக்குள்ள இருக்கிற பேட்டரிய பார்க்க முடியுமா? ஒரு நாளும் அந்த டார்ச் லைட்ல இருந்து வர வெளிச்சத்தை பயன்படுத்தி என்னால டார்ச் லைட்டுக்குள்ள இருக்கிற பேட்டரிய பார்க்க முடியாது. சரி, அப்போ நான் பேட்டரிய பார்க்கணும்னா என்ன பண்ணணும், டார்ச் லைட்டை பின்னாடி ஓபன் பண்ணி பேட்டரிய ரிமூவ் பண்ணணும். பேட்டரிய ரிமூவ் பண்ணிட்டேன்னா டார்ச் டார்ச்சா இருக்காது, லைட்டே வராது இல்லையா. அப்போ லைட்டே இருக்காது. இப்போ அது மாதிரி ஆத்மாவை வெளியில எடுத்துட்டு வந்து என்னோட மைண்டுக்கு முன்னாடி வச்சு நான் வந்து என் மைண்ட் மூலமா அந்த ஆத்மாவை ஒரு ஆப்ஜெக்டா பாத்துடுவேன் அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? ஆத்மாவை நான் வெளியில எடுத்துட்டேன்னு சொன்னா மைண்ட் இருக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாதே, மைண்ட் வந்து ஃபங்க்ஷனே பண்ணாதே இல்லையா, அந்த அவேர்னஸே நம்மளுக்கு இருக்காது. அதனால ஆத்மாவை வந்து மைண்டோட அதர் சைடு இருக்கிற ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணாம மைண்டுக்கு முன்னாடி அது இருக்கு, அந்த சப்ஜெக்டா அது இருக்கு, அந்த சப்ஜெக்ட் மூலமா தான் நான் என் மைண்டையே வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த சப்ஜெக்டுக்கு மைண்ட் எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. அப்ப மைண்ட் வந்து ஆப்ஜெக்ட், ஆத்மா வந்து சப்ஜெக்ட். அப்ப ஆத்மா ஒரு நாளும் ஆப்ஜெக்டிஃபைடு கிடையாது, அது எப்படிப்பட்டது, ஆப்ஜெக்டிஃபயர், எல்லாத்தையும் வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்தையும்னா அதுல மைண்டும் வந்து இன்க்ளூடட். அதனால யத் மனசா ந மனுதே. அப்போ எதை வந்து மனசால ந மனுதேனா அறியறது இல்லையோ, அறிய முடியறது இல்லையோ, யத் மனசானா எதை மனசால ந மனுதேனா அறியறது இல்லையோ, ஆர் எதை வந்து மனசுனால தெரிஞ்சுக்க முடியறது இல்லையோ, எதை மனசுனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது இல்லையோ, ஏன ஆகு மனோ மதம். அப்போ எந்த கான்சியஸ்னஸ்னால மட்டுமே இந்த மைண்ட் வந்து இருக்கிறது தெரியறதோ, ஏன்னா இந்த இடத்துல கான்சியஸ்னஸ் எந்த கான்சியஸ்னஸ் மூலமா இந்த மைண்ட் இருக்கிறது வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியறதோ, அப்ப மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நோன் பிகாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்ப ஏன மனஹ மதம் ஆகுஹு, அப்ப ஏனா கான்சியஸ்னஸ்னால அதாவது ஆத்மானால மனஹனா மனம்
மத்தம்னா அறியப்படுறது. கான்சியஸ்னஸ்னால இந்த மனதை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. ஆகுஹு அப்படின்னா என்று சொல்கிறார்கள், அப்படி என்று சொல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ததேவ பிரம்மத்வம் வித்தி, அப்ப அதையே அந்த சப்ஜெக்டையே வந்து தத்வம் ஏவ, அந்த கான்சியஸ்னஸ் அந்த நீயே பிரம்மன், அந்த கான்சியஸ்னஸ் ஆகிய நீயே தான் பிரம்மன். இது வித்தி அப்படின்னா பிரம்மன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ, வித்தினா நீ தெரிஞ்சுக்கோ, அந்த ஆத்மாவாகிய நீயே பிரம்மன் அப்படிங்கறத நீ அறிந்துக்கொள், தெரிஞ்சுக்கோ. இப்ப இந்த மந்திரத்தில இருந்து நாம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸோ ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஏதோ ஒரு ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸோ, அது எல்லாமே வந்து எதுக்கு கீழே வந்துடும், ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வருமா அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வருமா, அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வந்துடும். எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அது எப்படிப்பட்டது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அனாத்மாவை தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வருது அப்படின்னு சொன்னாலே அது எந்த கேட்டகரியில நான் போட்டுடணும், அனாத்மா கேட்டகரியில நான் வந்து அதை போட்டுடுவேன். அப்போ ஒரு பர்சனுக்கு வந்து சப்போஸ் மெடிடேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரேட் மெடிடேட்டர் அவர். அப்போ மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஒரு விதமான மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைக்கிறது, அண்ட் மெடிடேஷன் முடிஞ்ச உடனே அந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து போயிடுறது அப்படின்னா, அப்போ மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து இருக்கிற விஷயமா இருக்கு இல்லையா. அப்ப அது எப்படி இருக்கு, வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப வந்து போகக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் எந்த கேட்டகரியில தூக்கி நம்ம போட்டுடுவோம், ஆப்ஜெக்ட் கேட்டகரி அனாத்மா கேட்டகரியில நாம போட்டுடுவோம். அதனால வந்து இந்த மந்திரம் என்ன கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா இல்லையா. அந்த பிரம்மனை வந்து பாத்துடணுமோ இல்ல புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும், அது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காது. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஏதாவது ஒரு மிஸ்டிக் விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது என்னது, அது வந்து அனாத்மா எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து எவ்வளோ வாட்டி சொன்னாலும் எல்லாருக்கும் அந்த நோஷன் வந்து இருந்துட்டே இருக்கு, ஒரு நாள் நான் அந்த பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவேன், தெரிஞ்சின்றுவேன், புரிஞ்சின்றுவேன், பார்த்துடுவேன், கேட்டுடுவேன், அந்த மாதிரி எல்லாம். அப்போ உபனிஷத்தே சொல்றது இந்த மந்திரத்துல, நீ வந்து எந்த எனி டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து அனாத்மா கேட்டகரியில வந்துடும். ஏன்னா வந்து இந்த டீப் மெடிடேஷன் பண்றவங்களாம் நிறைய பேர் இருப்பான், அவளுக்கு வந்து டீப் மெடிடேஷனுக்கு போயிட்டானா அநாகத்த சப்தம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கான், அது வந்து அவளுக்கு கேட்குமா. இதெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ற வாழ்க்கை தான், நம்மளுக்கு எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டீப் மெடிடேஷன் பண்ற வாழ்க்கை அநாகத சப்தம் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்குமா. இப்ப இந்த சப்தம் அப்படிங்கறதே வந்து ரெண்டு மெத்தட்ல ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லப்படுறது. இதர் ரெண்டு ஆப்ஜெக்ட் சேரும் பொழுது சப்தம் ஏற்படும், ஆர் ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரே ஆப்ஜெக்ட் ரெண்டா பிரியும் போதோ இல்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் பிரியும் பொழுதோ வந்து சப்தமானது ஏற்படும். அதை வந்து நம்ம வந்து ஆகத சப்தம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் சேரும்பொழுது சத்தம் வரும், நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரே பேப்பரையே கிழிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பேப்பர் கிழிக்கும் போது சத்தம் வரும் இல்லையா, அது வந்து ஆகத சப்தம். பட் இந்த சப்தம் இருக்குல்ல, இந்த ஆகத சப்தத்தை மட்டும்தான் நம்மளுடைய நார்மல் இயர்ஸ்னால கேட்க முடியும். இப்ப நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவாளுக்கு சப்தங்கள் கேட்கறதுன்னா அது பேர் ஆகத சப்தம் அப்படின்னு அர்த்தம். பட் அநாகத சப்தம் அப்படின்னு ஒன்னொன்னு இருக்கு, அது வந்து ஆகாசத்துல எப்பவுமே இருக்கக்கூடிய சப்தமாக இருக்கு. ஏன் ஆகாசத்துல சப்தம் இருக்கு, ஆகாசத்துடைய குணம் வந்து என்னது, சப்தம், சவுண்ட் இல்லையா. ஆகாசிய சப்த குணகா, எங்க படிச்சிருக்கோம் இதை, நம்ம தத்துவபோதத்துல நம்ம படிச்சிருக்கோம். அதனால ஆகாசத்துல வந்து அநாகத சப்தம் எப்பவுமே வந்து இருந்துட்டே இருக்கும். இப்ப சாஸ்திரம் சொல்றது, சப்போஸ் ஒரு பர்சன் வந்து டீப் மெடிடேஷனுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னா, நம்மளுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கா இல்லையா, இருக்கு இல்லையா. அப்போ
அந்த பர்சன்னால அந்த அநாகத சப்தத்தை கேட்க முடியும். அந்த அநாகத சப்தம் வந்து ஓம்காரமா வந்து அவளுக்கு ஒலிக்கும் அப்படின்னு இது வந்து உபனிஷத்தே வந்து சொல்றது. அந்த மாதிரி டீப் மெடிடேஷனுக்கு போயிட்டா இந்த மாதிரி வந்து அநாகத சப்தத்தை வந்து அந்த பர்சன்னால கேட்க முடியும். சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மெடிடேஷன் மூலமா அவளுக்கு வந்து தெரிய வரும். சில பேருக்கு வந்து ஸ்மெல், விதவிதமான ஸ்மெல் எல்லாம் வந்து மெடிடேஷன் மூலமா அவளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த விதவிதமான ஸ்மெல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிறது ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல வந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் இருக்கு, இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கறதுக்கு. பட் எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து மெடிடேஷன் மூலமா ஏற்படும். பட் வேதாந்தம் சொல்றது அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. அந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் செல்ஃப் நாலேஜுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா செல்ஃப் நாலேஜ்னா என்னது, ஐ நான் தான் அந்த வந்து போகக்கூடிய எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத். அந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆளு நான் தான். சப்போஸ் ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வேணும், அதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா அவ போய் மெடிடேட் எல்லாம் பண்ணலாம், அதுல ஒரு தப்பும் கிடையாது. பட் என்ன அப்படின்னா அதுதான் அல்டிமேட் அப்படின்னு நினைச்சிட்டு அவ போயிடக்கூடாது. அதுதான் அல்டிமேட் நினைச்சிட்டு போயிட்டானா அது அனாத்மா பர்சியூட் ஆயிடும், ஆத்மா பக்கம் அவளால வந்து வரவே முடியாது. ஏன்னா யோக சாஸ்திரம் இருக்குல்ல, பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து விபூதி பாதம் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் ஒண்ணு வருது. அதுல வந்து பதஞ்சலி மகரிஷி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய விதமான சித்திகள் எல்லாம் வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நிறைய அந்த அனிமா மகிமா கரிமா அந்த மாதிரி சித்திகள் இருக்குல்ல, அஷ்டமா சித்திகள்லாம் நம்மளுக்கு வரணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணா அந்த சித்திகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கற வந்து வழிமுறைகள் எல்லாமும் வந்து அதுல சொல்லப்படுறது. பட் அதே மகரிஷி ஃபைனலா முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர்ஸ் எல்லாம் உனக்கு வந்துடுது அப்படின்னா உனக்கு இது செல்ஃப் நாலேஜுக்கு ஆப்ஸ்டக்கிளா இருக்கும், அதனால நீ அது பின்னாடி போயிடாத அப்படின்னு அந்த டீச்சரே வந்து அந்த டெக்ஸ்ட்லயும் சொல்லியிருக்காரு. அப்போ வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோமே அது என்னது, அது எதுக்காக பண்றோம், எந்த விதமான நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நம்ம வேதாந்திக் மெடிடேஷன் பண்ணல, கரெக்டா? வேதாந்திக் மெடிடேஷனோட பேர் என்னது, நிதித்யாசனம் இல்லையா? அப்ப அந்த நிதித்யாசனம் பண்ணும் பொழுது நாம ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அந்த நிதித்யாசனம் அப்படிங்கிற விஷயத்த நாம பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது எல்லாமே வந்து அனாத்மா, அங்க வந்து அந்த ஐ இருக்கு இல்லையா, நான் வந்து ஆல் த டைம் அவைலபிளா இருக்கிற ஒரு விஷயமா நான் வந்து இருக்கேன், அந்த நான் வந்து பிரம்மன். அப்ப எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது பிரம்மன் தான், நான் வந்து பிரம்மன் தான், இது வந்து ஃபேக்ட். அதனால ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒர்க் பண்ண கூடாது. அது ஜாகிரத அவஸ்தாவா இருந்தாலும் சரி, சமாதி அவஸ்தாவா இருந்தாலும் சரி, சமாதி அவஸ்தான மெடிடேஷனுக்கு டீப் மெடிடேஷன் ஸ்டேட் வந்து சமாதி அவஸ்தா அப்படின்னு சொல்றோம். தப்பி தவறி நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல கூட நம்மளுக்கு வரலையே அப்படின்னு நீங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு நாளைக்கும் அது வராது. இப்ப ஜாகிரத அவஸ்தால என்ன பண்ணணும், நம்ம ஜாகிரதையா அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு கிளைம் பண்ணணும். அதனால வந்து கேனோ உபநிஷத் டீச்சர் வந்து என்ன சொல்றார், யத் மனசா ந மனுதே, அது எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஆப்ஜெக்டும் கிடையாது, ததேவ பிரம்மத்வம் வித்தி. அந்த விட்னஸ் பிரின்சிபிள் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட விட்னஸ் பிரின்சிபிள் நீ, அதை நீ தெரிஞ்சுக்கோ. ந இதம் யத் இதம் உபாசத்தே, அதேதான் போன மந்திரத்துல வந்த நீ வர்ஷிப் பண்ற ஆர் மெடிடேட் பண்ற அந்த தேவதா பிரம்மன் இல்லை. இப்ப அது எல்லாமே வந்து எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த தேவதாவுடைய ஃபீச்சர் எப்படிப்பட்டதா இருக்கும், திருஷ்யத்வம், சகுணத்வம், சவிகாரத்வம், அப்புறம் பௌதிகத்துவம், ஆகமா பாயித்வம், ஓம் ஆக்ட் உடையது. மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எந்த கேட்டகரியில ஈஸியா போட்டுடலாம், நம்ம ஓம் ஆக்ட் கீழே போட்டுடலாம். பட் ஆத்மா வந்து நான் ஓம் ஆக்ட், இதுதான் வந்து இந்த மந்திரத்துடைய விஷயம். அதுல இருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
ஆத்மாவை வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷன் நம்மளுக்கு இந்த மந்திரம் மூலமா